வணக்கம். தி ஜானகிராமன் எழுதிய சுலிப்பு. அந்த பையனை ஒரு நிமிடம் வெறுத்து பார்த்தார் திருமலை. சர்க்கரை குட்டி, பட்டுக்குஞ்சு என்றெல்லாம் கொஞ்ச வேண்டும் போல இருக்கும். அத்தனை லட்சணம், அப்படி ஒரு முகக்கலை. புறுப்புறு என்று கண்கள், சுருள் சுருளாக தலைமுடி. 7 வயதுக்கான வளர்த்தி இல்லை, உடம்பு மெழிந்து போயிருக்கும். அதனாலேயே ஒரு கவர்ச்சி. ஐயோ, இவ்வளவு பூஞ்சையாக இருக்கிறதே என்று ஓர் பரிவு கவர்ச்சி. ஆனால் மண்டையில் இத்தனை களிமண்ணா? திருமலைக்கு அதுதான் ஆச்சரியம். அரை மணி நேரம் அந்த மண்டையில் ஒரு கணக்கை ஏற்ற சாகசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சாகசமும் பலிக்கவில்லை. அந்த சின்ன மண்டையில் ஒரு அறை போலவும், அதற்கு பல கதவுகள் இருப்பது போலவும், ஆனால் உள் முழுவதும் ஒரே ஈர களிமண்ணாக இருந்ததால் கதவுகள் கீழ் அந்த களிமண்ணெல்லாம் சிக்கி திறக்க முடியாமல் அடைத்து கொண்டிருப்பது போலவும் ஒரு ஓமைப்படம் தோண்டிற்று. இன்னொரு தடவை அந்த மண்டையை வெண்ணெய் என்று நினைத்து அவர் ஊசி முனையால் குத்தப் போனது போலவும், ஆனால் ஊசி முனை உடைந்ததும் அது வெண்ணெய் இல்லை, வெள்ளை கருங்கல் என்று அவருக்கு புரிந்ததாக ஒரு தோற்றம். இப்படி ஒவ்வொரு தோல்விக்கும் ஓர் ஓமையான படம் தோன்றிக்கொண்டே இருந்தது அவருக்கு. அவர் கையில் ஓர் கட்டுமரக்குச்சி, சுளுந்து குச்சி, உள்ளங்கை வேர்த்து சுளுந்து கட்டு கசகசவென்று நனைந்திருந்தது. இதை பாரு, மூணும் மூணும் என்ன என்று கேட்டார். விரல் விட்டு எண்ணி 6 என்றான் பையன். உங்கிட்ட 3 குச்சி இருக்கு, உங்க அண்ணா கிட்ட 3 குச்சி இருக்கு என்று அவர் கூறிக்கொண்டு செல்கையில், எனக்கு அண்ணா இல்லையே என்றான் பையன். சரி, உங்க அக்கா கிட்ட இருக்கு என்றார் அவர். அக்காவும் இல்லையே என்றான் பையன். நீ ஒரே குழந்தையா என்று கேட்டார் அவர். ஆமாம் என்றான் அந்த பையன். சரி, உங்ககிட்ட 3 குச்சி இருக்கு, என்கிட்ட 3 குச்சி இருக்கு, மொத்தம் எத்தனை? 2 கையும் சேர்த்து எத்தனை என்று கேட்டார். 2 கையும் சேரவில்லையே என்று விழித்தான் பையன். கடைசியில் அவனுடைய இடது கையில் 3ம் வலது கையில் 3 குச்சியும் வைத்து சேர்த்து எண்ணி 6 என்று ஏற்றிவிட்டார். அடுத்து கணக்குதான் அவருடைய மூளையின் பலங்களை தகர்த்து கொண்டிருந்தது. என்கிட்ட 3 குச்சி இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறத விட 3 குச்சி அதிகமாக இருக்குது. இப்போ 2 பேர் கிட்ட இருக்கிற குச்சி மொத்தம் எத்தனை என்று வினவினார். அதற்கும் அந்த பையன் 6 என்று கூறினான். இல்லை, எங்கிட்ட 3 குச்சி இருக்குது, உங்ககிட்ட அதை விட 3 குச்சி அதிகமாக இருக்குது. புரியறதோண்ணா, நான் சொன்னதை சொல்லு பார்ப்போம் என்று கேள்வியாக நோக்கினார் அந்த பையனை. அதற்கு அந்த பையன், எங்கிட்ட 3 குச்சி, உங்ககிட்ட அதை விட 3 குச்சி அதிகமாக இருக்கு என்று அதே ராகத்துடன் கூறினான். அவ்வளவுதான், இப்போ மொத்தம் எத்தனை என்று கேள்வியாக கேட்டார் அவர். அதற்கும் 6 என்று அந்த பையன் விடை கூறினான். அவருடைய மேஜை மேல் சுளுந்து குச்சிகள் இறைந்து கிடந்தன. கால் மணி நேரம் போராடிவிட்டு, குச்சி வேணாம், 3 மாம்பழம் வச்சுக்கோ. ஏன், எங்கிட்ட 3 மாம்பழம் இருக்குது, உங்ககிட்ட அதை விட 3 மாம்பழம் அதிகமாக இருக்குது என்றார் அவர். பையன் தன் கையை பார்த்து கொண்டான். அப்போ மொத்தம் எத்தனை மாம்பழம் இருக்கும் என்றார். அவன் இப்போது 6 கூட சொல்லவில்லை. நேராக இருக்க சுளுந்து குச்சியே பழிக்கவில்லை. இல்லாத மாம்பழம் பழிக்கப் போகிறதா என்ன? உனக்கு மாம்பழம் பிடிக்குமா என்று கேட்டார் அவர். பிடிக்காது என்று கூறினான் பையன். ஓஹோ, ஓகே, அப்படின்னா ஏன் பிடிக்காது? சிறங்கு வரும் என்றான் அவன். உனக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர். நாகப்பழம். ஓ, நாகப்பழமா? சரி, நாகப்பழம் வைத்துக்கொள்வோம். உன் இந்த கையில் 3 நாகப்பழம் இருக்குது, அந்த கையை விட 3 நாகப்பழம் அதிகமாக இந்த கையில் இருக்குது. மொத்தம் எத்தனை நாகப்பழம் உங்கள்கிட்ட இருக்குது என்றார். இப்போது 2 கையும் சேர்த்து எத்தனை பழம் இருக்குது என்று கேள்விக்கு மறுபடியும் 6 என்று கூறினான் அந்த பையன். ஐயோ ராமா என்று அவர் கதறிவிட்டார். அரை மணி நேரம் ஆகிவிட்டது. மற்ற குழந்தைகள் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தனர்.
ஓரிரு குழந்தைகள் அழுத்து போய் ஒன்றை ஒன்று கிள்ளத் தொடங்கின. அந்த பையனை அரை மணி நேரமாக நிறுத்தி வைத்து கொண்டு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் திருமலை. பையன் இரண்டு கையையும் தொங்கவிட்டவாறே பிசையத் தொடங்கினான். கால் நொந்ததோ என்னவோ நகர்ந்து நின்றான். கொஞ்சம் அசைந்து அசைந்து சிரமம் தீர்த்து கொள்வது போல இருந்தது. கால் மாற்றிக்கொண்டு நின்றான். திருமலை நன்றாக பார்த்தார். வர வர பையன் கண்ணில் புறுப்புருவென இருந்தவர் கண்கள் மந்தமாக தூங்குவது போல வெளிச்சம் மங்கி கொண்டு போனது. அவரும் விடவில்லை. எப்படியாவது இந்த அதீதத்தை மண்டையில் ஏற்றிவிடலாம் என்று வீம்பு பிடித்து கொண்டிருந்தார். நன்னா கவனிச்சிக்கோ, என் கையில் இல்லை, உன்னோட இடது கையில் மூணு நாவப்பழம் என்று மறுபடியும் ஆரம்பித்தார். பையனின் முகம் இடுங்கிற்று, புருவம் சுருங்கிற்று. திருமலை சற்றென்று வாய் மூடிக்கொண்டார். அந்த புருவ சுருக்கம் பத்மாவின் முகம் மாதிரி. அந்த புருவ சுருக்கம் இப்போது அவர் கண் முன்னே வந்து குத்திற்று. கல்யாண பந்தல் திருமலை மாப்பிள்ளை, சம்பந்திகள் இறங்கியிருக்கிற வீட்டில் மேலதாளத்துடன் அவர் பரதேச கோலம் கிளம்புகிறார். இடுப்பில் முடமுடவென்று பஞ்சகஜம், மயில் கண், மேலுக்கு ஓர் மயில் கண், ஐந்து முழம், கையில் விசிறி, காலில் செருப்பு. அவர் தம்பியோ யாரோ குடையை பிரித்து திருமலையின் மீது வெயில் படுவதும் படாததுமாக பிடித்து கொண்டு வந்தான். இடையில் பஞ்சகஜம் அவிழாமல் இருக்க பெல்ட்டு வேறு. காலையில் அந்த கிராமத்து பரியாரி வந்து அவருக்கு சர்வாங்கசாரம் செய்து வைத்தார். திருமலைக்கு ஒரே கூச்சம். தலைமயிர் மட்டும் விட்டுவிட்டு மார்பு கை கால் ஒரு இடம் விடாமல் மலித்து விட்டான். திருமலைக்கு கொஞ்சம் சிரமம். மயிரெல்லாம் போனது, கருப்பு தோளில் கொஞ்சம் கருப்பு உதிர்ந்தார் போல ஒரு திருப்தி. ஆனால் உடம்பு முழு முகமெல்லாம் நெற்றி முதல் பாதம் வரை அம்மி. கல்லூரிலை புரிந்தாற் போல அம்மை வடு, சிறு சிறு குழிகளாக பெரிய அம்மை வடு. அதனால் பரியாரின் கத்தி வளவள என்று மழித்து விடவில்லை. கர்கர் என்ற ஓசையுடன் அம்மை தழும்புகளையும் பள்ளங்களையும் வரம்புகளையும் நரநரத்து கொண்டிருந்தது. ரோமம் எல்லாம் போனது ஒரு அரிப்பு வேறு. கல்யாண பந்தலில் புகுந்ததும் கிழக்கை பார்த்து நிற்க வைத்தார்கள் திருமலையை. கல்யாண பெண் உள்ளிருந்து வந்து அவனுக்கு மாலையிட்டு ஊஞ்சலில் ஆட்டிய பிறகு உள்ளே அழைத்து போக வேண்டும். தாயாரும் தங்கைகளும் கிழவிகளும் நடுவயதினர்களும் புடைசூழ முடமுடவென்று பட்டு மடிஷாரும் தலையில் சூரிய பிறையும் சந்திர பிறையும் பூ பின்னலுமாக மெதுவாக வந்தாள். பாரு பத்மா, பாரு, நன்னா பார்த்துக்கோ உன் ஆம்பளையானை என்று மேல சத்தத்திற்கு நடுவில் ஓர் பெண் குறும்பாக கத்தினாள். பத்மா நிமிர்ந்து பார்த்தாள் ஓர் புன்னகையுடன். அதே கணம் முகத்தில் ஓர் சுளிப்பு. என்னமோ குத்தினாற் போல ஒரு வலி, ஓர் பயம். சிறிது நேரம் அவள் மார்பு கை பாதம் எல்லாம் சிலுசிலுத்து போனது போல ஒரு சிறு அதிர்வு. அதே சுளிப்போடு ஒரு பார்வை மீண்டும் தலை குனிந்தது. புன்னகை காணவில்லை. அப்போது தாலி கட்டும் போதும் நலங்கின் போதும் அந்த புன்னகை மறைந்தே விட்டது. கல்யாண பந்தலில் கண்ட அந்த முதல் சுளிப்பு திருமலைக்கு புரிந்துவிட்டது. அவன் நல்ல கட்டை கருப்பு, அம்மை வடு, அகல மூக்கு, பல் சோழிப்பல். அங்கேயே அவனுக்கே கண்ணாடியில் பார்த்து கொள்ள பல சமயம் வேதனையாயிருக்கும். முன்னால் பெண் பார்க்கவில்லை. அம்மாக்களும் அப்பாக்களும் பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்டு கல்யாணம், கண்ணாடியை பார்க்க தயங்குகிற திருமலைக்கு எந்த பெண்ணையும் போய் பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. பத்மாவை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. கொஞ்சம் என் மாதிரி இருக்கக்கூடாதா? கொஞ்சம் பங்கரையாக, கட்டை குட்டையாக, இல்லை ஓர் கால் விந்தலாக, இல்லை ஓர் கண் பூ விழுந்து, இப்படி ஏன் மூக்கும் புளியுமா, மாநிறமா, பளிச்சின்னு, ஒள்ளியா, பச்சை நரம்போட என்று அவனுக்குள்ளேயே பல எண்ணங்கள் ஓடிற்று. இந்த பையனுக்கு அப்படி பச்சை நரம்பு ஒள்ளி முகம் ஏன் இப்படி சுளிக்கின்றான்? என் முகத்தை பார்த்தா? பத்மா முகத்தை சுளிக்கிறாள் போலவே இருந்தது. திருமலைக்கு மனசு மறுபடியும் பத்மாவுடன் ஓடிற்று. பத்மா நாலஞ்சு நாள் அப்படியே இருந்தாள். இப்படி வந்து சேர்ந்து விட்டதே என்கிறது போல. பிறகு படுக்கை அறையில், அப்பா உடம்பு பாரு, சமயக்காரன் மாதிரி கண்டு கண்டாக்கும் என்று அவனுக்கு இரண்டு கண்களையும் கண்ணங்களையும் ஒவ்வொரு கையில் ஐந்து விரல்களாகவும் உள்ளங்கையில் அழுத்தி கவ்வி மயக்கமும் சிரிப்பும்
அவள்